हलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल इनकी नम्बर चेनल वीडियो पाकपर पाती टीवीएस विगो वंडी वो बैक ब्रेक शू लाइनिंग वो तेजिटे अभी चेंज पड़े अब वीडियो फुला पाकपर इतवे नम्बर चेनल सब्सक्राइब मरकाम सब्सक्राइब पकड़ बेल ऐकन क्लिक पड़को ब्रेक लाइनिंग वो नम्बर और पर्टिकुलर किलोमीटर को चेंज पड़नों और अप्राक्सिमेटा और 10,000 to 20,000 किलोमीटर को ब्रेक लाइनिंग कंपा मात वो अब नम्बा टाइट पड़ आटोमेटिका टाइटे वो एपो अंत स्प्रिंग वो फा टाइट पड़ी मुड़चमो अद्क मेल नम्बा टाइट पड़ मुझा अब ब्रेक शू दाँतो इतनी केबि वे फा टाइट पड़िया मेल टाइट पड़ मुझा अनाता वे लाइनिंग वाइटी टीवीएस विगो ओरिजिनल चल ओय अब कटीन ओरिजिनल क्वालिटी कॉड प्रईस पाती 133 रूपा ओरिजिनल वो एपी चेंज पड़े अब फर्स्ट पाकल फर्स्ट बैक अलॉय व्हील कुछ विगो वंडिल बैक व्हील वो तनिया कलतना नम्बर लाइनिंग चेंज पड़ मुड़ियों पाती 22 नंबर स्पैनर व्हील बोल्ट लूस पड़पो अदा ब्रेक यार पिटिक चलो अभी बैक व्हील वो ना अमक पिछड़कों रोम बैक ब्रेक ना अमक पिछड़े और कई वे अमक लूस पड़ी पाकल लूस पड़े वर प्रशर लूस पड़ोना लूस आगा करेक्टान व्हील स्पैनर लूस पड़ो लूस पड़े व्हील सुती विटाले आटोमेटिक लूस आ व्हील नट कलतिया प्लस बैक वासर कलतिया व्हील तनिया एड़ा कलती ब्रेक बोल्ट लूस पड़ो अील फ्रीय वे वो पड़ा वील तनिया ब्रेक लाइनिंग लाइनिंग नल्ला तेंजिट्टु लाइनिंग एप्पडी कलत्तुम अप्पडी सोल्लि पाथींगना रोम्बा ईजी दा रेंडु सैडुम कैय वच्चिट्टु अप्पडी ओरु प्रेस पण्णनुम रेंडु सैडुम नल्ला पिडिच्चिट्टु बैक साइड रे वील ओवर कई आपोसिट आपोसिट वे अभी मड़कण मड़कनिंगा तनिया रोम सिंपल तनिया इतट पड़ने पेट्रोल वेटा क्लिन पड़ी इन तुणी वे क्लिन पड़े पूस माटा आयिल पुसुक पलय लाइनिंग पाती ना तेजिटे अवटा रोम तेय विटना ड्रम्मू चेर अड़वाई ड्रम्मी और वाटी सेक पड़ो ड्रम एडी अब पाकन ड्रम ए प्रच्न लेटा पेट्रोल ट्यूप कलती अब कुछ लाइटा विटिंग ना आयिल पुसुक कंपा आयिल पुसुकूड़ा पाती आयिल पुसुक एव्वल पुसुक वह पाती तिरपी और तुणिया वे तुड़ों मन पेट्रोल मणन वे ना क्लिन पड़क पड़ोना ड्रम आयिल पिसुक और तुणी वे तुड़ों इतमकूड़ा कंप्लीटा ना तुड़ा ना ब्रेक पिड़ों क्लीन पड़ी मुड़चना ब्रेक कैम एपड़ी चली पाकनी ब्रेक कैम इत वो नम्बर ब्रेक पिटिबूद अब फारवर्ड रिवर्स अंतमारी पाती लाइटा मूवमेंट को
மூமெண்ட் கொடுக்கறத பொறுத்து தான் பிரேக் லைனிங்கை வந்து ட்ரம்மில் வந்து இது அழுத்தி தள்ளி விடும். அதனால தான் நம்மளுக்கு பிரேக் பிடிக்குது. இது எப்படி ஸ்டக்காக இருக்கா இல்லை ஃப்ரீயாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். இப்படி ஸ்டக்காக இருந்துச்சுன்னா லைட்டாக லூஸ் பண்ணி ஆயில் போட்டு விட்டுறணும். இப்போ பார்த்தீங்கன்னா புது லைனிங்கை ஓப்பன் பண்ணியாச்சு. புது லைனிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது எவ்வளோ அதிகமாக இருக்குது. இதான் போய் பிடிக்கும் ட்ரம்மில். இதில் பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை, தேஞ்சிட்டு. பார்த்தீங்கன்னா புது லைனிங்கில் வந்து இந்த மாதிரி லைட்டாக வளைவு இருக்கிறது வந்து இந்த இடத்துல வரணும். அதே மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது, இந்த சைடு ஃப்ளாட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கிறது வந்து டைரெக்டாக நம்மளுக்கு எங்கே வரணும்னா கீழே இந்த கேமில். இது ஆல்ரெடி காமிச்சிருந்தேன், அட்ஜஸ்ட் ஆகிற பிரேக் பிடிக்கும்போது அட்ஜஸ்ட் ஆகும், அந்த இடத்துல லாக் ஆகுற மாதிரி நம்ம மாட்ட போகிறோம். என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக இப்படி விரிச்சுக்கணும். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு எப்படி கலத்தினமோ அதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக இப்படி விரிச்சுக்கணும். இப்படி சரிப்பாக ஆக்கிட்டு தான் நம்ம உள்ளே போய் மாட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா லைட்டாக சரிச்சு உள்ளே கொண்டு போய்க்கணும். ஒரு இதில் மாட்டியாச்சு. இப்போ அதே மாதிரி கீழே உள்ள கேமில் எப்படி மாட்ட போகிறோன்னா லைட்டாக ஸ்ப்ரிங்கை வந்து அதே நேராக வச்சுட்டு இழுக்கணும். அவ்வளோதான், அவ்வளோதான் மாட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த சைடு பிடிச்சி லைட்டாக இழுக்கணும். மாட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக மாட்டணும். நான் ஸ்ப்ரிங்கு டென்ஷனில் இருக்கிறதுனால கையில் அடிபடுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஈஸியாக மாட்டியாச்சு. பிரேக் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரெண்டு பேடும் வந்து பிடிக்கும் ரூமில். ரெண்டுமே ஈவனாக போகணும், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா பழையபடி அந்த வீல் ட்ரம்மை மாட்டணும். எப்படி கலத்தணுமோ அதே மாதிரி மாட்டிட வேண்டியதான். சுற்றி சுற்றி மாட்டிடணும். இப்போ வீலு கப்பா திருப்பி மாட்டினதுக்கப்புறம் வாசரை மறக்காமல் போட்டுட்டு 22 நம்பர் போல்ட்டை போட்டு நல்லா டைட் பண்ணிடணும். டைட் வைக்கும்போது ஒன்று டயரை கீழே நீக்கி நல்லா வாங்கி சீட்லேருந்து அமைக்கி ப்ரெஸ் பண்ணிட்டு வைக்கணும். அப்படி இல்லைன்னா பிரேக்கை யாரையாட்டு பிடிக்க சொல்லிட்டு ஃபுல் டைட் வச்சிடணும். ஏன்னா வில் ஷேக் ஆகி பேரிங்லாம் போயிடும். ஒரு கையை வச்சு இப்படி பிரேக்கை பிடிச்சுக்கணும். பிரேக்கை வந்து நல்லா அமைக்கி பிடிச்சிட்டு டைட் பண்ணிட வேண்டியதான். இப்போ லைட்டாக சுற்றி விட்டு பிரேக் அப்ளை பண்ணி பார்க்கலாம். பிரேக் விடுங்க, பிரேக் விடுங்க. பிரேக் நல்லா பிடிக்குது. பிரேக் விடுங்க, பிரேக் பிடிக்கு. ஓகே. இப்போ இந்த ஸ்ப்ரிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருந்துச்சு ஃப்ரீ ஸ்ப்ரிங்கை போய் முட்டிட்டு இப்போ புது பிரேக் மாட்டினோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைட்டாக இருந்தாலும் இனிமேல் தேய லைட்டாக டைட் பண்ணிக்கிட்டு வந்தால் போதும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.